Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மிது சினிமாஸ். நீ நிகழ்ச்சியில் நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா அட்லியோட தயாரிப்புல அர்ஜுன் தாஸ் அப்புறம் வினோத் கிஷன் நடிப்புல வெளியாயிருக்க படம் தான் அந்தகாரம். இந்த படம் வந்து வெளியாகி 4-5 நாள் ஆகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. சோ அந்த படம் ஒரு இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி ஆல் நாமத்துங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அந்த காலம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 வெவ்வேறு மனுஷங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற வெவ்வேறு சம்பவங்களோட ஒரு கோர்வை தான் வந்து இந்த படம். இந்த படம் வந்து ஒரு நான் லீனியர் ஃபார்மேட்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தை ஒன் லைன்ல கதையா வந்து எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கே வந்து லாஸ்ட் 10 நிமிஷத்துல தான் இதுதான் கதை அப்படிங்கிறது ஃபுல்லாகவே புரியும். நீங்கள் பாருங்க, ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் தாஸ், அவர் வந்து வினோத்துங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு கிரிக்கெட்டராக. அவர் வந்து அவரோட வீட்டில் வந்து ஒரு ஃபோன் ரிப்பேர் ஆயிடுது. ஸோ அதனால வந்து வேற ஒரு பழைய ஃபோனை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து இது வச்சுக்கோங்க, வேற புது ஃபோன் வர வரைக்கும் சொல்லிட்டு அந்த ஃபோனில் வந்து அவருக்கு வந்து அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வருது. ஸோ அவங்க வந்து இவரை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஏன் திட்டம் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து படிப்படியா காட்டப்படும். இன்னொரு பக்கம் செல்வம்ங்கிற கேரக்டர்ல வினோத் கிஷன் நடிச்சிருக்காரு. யாருன்னா அந்த நான் நல்ல வில்லனா அப்படி மறைச்சி விட்டுருப்பாப்ல இல்ல, அவர் தான். அவர் நடிச்சிருக்காப்ல ஒரு பார்வை இல்லாதவரா நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு லைப்ரரியில கிளர்க்கா ஒர்க் பண்றாரு. அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு ட்ரை பண்றாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து யாருமே கிடையாது, அவங்க மாமா மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வேற. ஸோ அதுக்காக காசு சம்பாதிக்கணும், இந்த பக்கம் போய் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு லைஃப்ல. ஸோ அவரோட லைஃப் நமக்கு ஒரு பக்கம் கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் இந்திரன் கேரக்டர்ல குமார் நடராஜன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய படத்துல வந்து சின்ன சின்ன கேரக்டர்ல பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனோ தத்துவ நிபுணராக வராரு. எடுத்தோடனே அவர் பேசஞ்சே ஒருத்தர் வந்து போட்டுன்னு போட்டுறாங்க அவரை. அப்புறம் சாகல மனுஷன் வாய்ஸ் போயிருது. வாய்ஸ் போனோடனே அவரோட லைஃப்ல என்ன ஸ்ட்ரகிள் அவர் வந்து இது பண்றாரு, அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அப்படி காட்டுறாங்க. இந்த மாதிரி 3 பேரோட கதையும் 4 நிலையா டிராவல் ஆகுது. இது இல்லாம நம்ம அர்ஜுன் தாஸோட லவ்வர், அப்புறம் வந்து பூஜா வந்து ஒரு டீச்சர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க. இந்த 5 பேர் சுத்தி தாங்க கதை நகருது. படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கிட்ட ஓடுது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் இதுதான் கதை அப்படின்னு யூகிக்க முடியாத அளவுகளை தான் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து டேரக்டருக்கு சல்யூட் தான் அடிக்கணும். ஆனா ஒரு 3 மணி நேரம் படம் அப்படிங்கும் போது ஆடியன்ஸ் வந்து கிரிப்பிங்கா உட்கார வைக்கணும். அதை உட்கார வச்சு அந்த 10 நிமிஷத்துல லாஸ்ட்ல நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கொண்டு போயிருக்கிற இது வந்து எனக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு மூவி லவரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய உலக சினிமாவும் சரி நிறைய சினிமாவும் வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு புதுமையான அட்டம்ட்டு என்றைக்குமே நம்ம வரையிறதுக்கு தான் செய்ய போகிறோமே தவிர அதை எதிர்க்க போறதில்லை. ஆனால் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸு, ஒரு ஊரில் இருக்கவங்க இல்லை எங்கள் வீட்லேயே வந்து இருக்கவங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு சலிப்பு தட்டுவோம். என்னடா போகுது, என்னடா ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்துச்சே தவிர மற்றபடி அவரோட டேரக்டர் வந்து சம பிரில்லியன்ஸ் விக்னராஜன் ஒரு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ரைட்டிங் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவரோட அவுட்புட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் 10 நிமிஷம் ஒரு கதையை ரிவீல் பண்ணும்போது தான் ஓ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பின் பாயிண்ட்க்கு நம்ம வர முடியுது. அதே மாதிரி இந்த உடஞ்ச துண்டுகளை பூரா ஒரு ஒட்டை வச்சு அதை வந்து ஒரு வடிவம் கொடுக்குறாரு கிளைமேக்ஸ்லன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து அட்லி வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸோட நடிப்பும் சரி, அப்புறம் வந்து வினோத் கிஷன் நடிப்பும் சரி. ஏன்னா வினோத் கிஷன் வந்து ஃபுல்லாகவே வில்லே, அந்த ஆளை பார்த்தாலே ஏன்னா வில்லேங்கிற மாதிரி நினைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்து சாமியான ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். அர்ஜுன் தாஸும் வந்து இந்த படத்தை வந்து கைதிக்கு முன்னாடி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸ் பேக்கே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில். இந்த படத்தில் எந்த விதமான ஆபாச காட்சிகளும் கிடையாது. இந்த படத்தை வந்து நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த படம் வந்து எல்லாரையும் திருப்தி பண்ணுமோ அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு மூவியை வந்து நம்ம பார்த்தோங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதும் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.